தமிழ் எதிலும் தமிழ் என அனைத்து இடங்களிலும் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி நிலைபெற தங்களது ஊர்தி எண்களை தமிழ் தமிழ் மொழியை மாற்றிக்கொள்ள அனைத்து உரங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். உலக நாடுகள் அனைத்திலும் இன்று அவரவர் மொழியை வந்து தாய்மொழி தினமா கொண்டாடுறாங்க. அதன் சார்பா வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் திருவிழாவா இன்னைக்கு நம்ம கொண்டாட போறோம். நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ் மீட்சி பாசறைன்னு ஒரு பாசறை இயங்குது. அந்த பாசறை மூலமாக தமிழ் மீட்டெடுக்க போறோம். அதன் வாயிலாக இன்னைக்கு பவானி தொகுதி வந்து அனைத்து வாகனங்களுக்கும் தமிழ் வாகன எண் வந்து தமிழ்ல பொருத்தப்படும். நாம் தமிழர் கட்சி தமிழ் மீட்சி பாசறை முன்னிட்டு மூன்று பிரிவுகள் வந்து இங்க இருக்குது. ஒன்னு பார்த்தீங்கன்னா கடைகள்ல வந்து நம்ம தமிழ் வந்து எழுத்து வந்து பதிவு பதாகை வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாகனத்துக்கு வந்து தமிழ் எண்ணும் பொருத்தப்படுறோம். மொழி காக்க இனம் காக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு நாட்டில் மொழியை காக்காம இனத்தை காக்கவே முடியாது. அப்போ மொழியை நம்ம மீட்டெடுக்கணும்னா நம்ம இனத்தை மீட்டெடுக்கணும்னா முதல்ல நம்ம மொழி காக்கணும். அதே மாதிரி நாங்கள் நாம் தமிழர் கட்சி மொழியை காப்பாற்றுறதுல வந்து முன்வந்து தமிழ் மீட்சி பாசறை வந்து இந்த நிகழ்வு வந்து நாங்கள் இன்னைக்கு எடுக்கிறோம். ஊர்தி சட்டம் 1988 பிரிவு 4.1 உட்பிரிவு 6 அறிவிப்பு 827 மொழி தமிழ் என்று பேச எந்த தலைவன் இந்த நாட்டில் இருக்கான் சொல்லு. எந்த தலைவன் தமிழ் மொழி குறித்து, தமிழ் மொழியின் தேவை குறித்து, தாய்மொழி கல்வி குறித்து யார் பேசுவார்? பழந்தமிழ் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இழந்த உரிமையை எழுதிட தடுக்கும் இளைஞரின் முகத்தில் அறை என்கிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனர். இங்க தமிழ்ல படிக்க முடியுதா? படிக்க முடியுதா? தாய்மொழி கல்வி என்பது தாய்ப்பாலுக்கு இணையானது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். தாய்ப்பாலுக்கு இணையானது தாய்மொழி கல்வி, அதை கொடுக்க மறுப்பதென்பது ஒரு வித தேச துரோக குற்றம் என்கிறார். எவ்வளவு பெரிய தேச துரோக குற்றத்தை செய்கிறோம்? தாய்மொழியில் படிக்கிறவனெல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் படிக்காதவன் பயன்படுத்துகிறான். உலகில் நோபல் பரிசை வென்ற அத்தனை பேர் அறிஞனும் தாய்மொழியில் கற்றவன். உங்களை மறந்து நீங்கள் உறங்குகிற போது உங்களுக்கு எந்த மொழியில் கனவு வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழி. நீங்க இங்கிலீஷ்ல உங்களுக்கு கனவு வந்ததுன்னா நீங்க யாரும் இல்லை, நீங்க சோரம் போயிட்டீங்க, என்ன மாறிட்டீங்க, உங்க மரபணும் மாறிவிட்டது, நீ யாரும் இல்லை. பிறக்கிற ஒவ்வொரு தமிழ் குழந்தையின் இனமாற்றப்படுவதை நீங்கள் புரிந்துகொள்ளணும். இங்கிலீஷ் படிச்சுட்டா அறிவுன்னு நினைக்கிறான். அன்பிற்குரிய சொந்தங்களே, வெள்ளை என்பது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். பல முறை வலியுறுத்திட்டேன். பிரிட்டன்ல பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான், அவன் அறிவாளியா? அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் சென்று படிக்காதவன் கூட அழகாக ஆங்கிலம் பேசுவான், அவன் தாய்மொழி, அவ்வளவுதான்.